ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற ஒரு சுவையான மஷ்ரூம் குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் பட்டன் மஷ்ரூம் வச்சு தான் பண்ணுறேன் நீங்கள் வந்து லீஃப் மஷ்ரூம் வச்சும் இதே குருமா பண்ணலாம் நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கழுவும் போது ரொம்ப ஊற வைக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு மேலே கருப்பு கருப்பாக இருந்தால் அதெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தாலிக்கு இருக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் பொடி பொடியாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டுமே மீடியம் சைஸில் இருந்ததுனால ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளியே போதுமானதாக இருக்கும் இப்போது அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ன்றதுனால ஒரு ஏழு எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாக இருந்தால் அஞ்சு போதும் இஞ்சி நான் சைக்கிள் அந்த குருமாவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் முழு முந்திரியாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு அல்லது ஆறு போதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு கிராம்பு எடுத்திருக்கேன் ஒரே சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் விழுதா பொ அடிகனமான கடாய் எடுத்துகிட்டேன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கிற முதல்ல கூட பெரிய வெங்காயம் இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கட்டும் பின்ன எண்ணெய் காயில் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் மண் சட்டி எடுத்ததுனால ரொம்ப நேரம் காய விடக்கூடாது அதனால சட்டி வச்ச உடனே எண்ணெய் ஊற்றிடணும் எண்ணெய் சூடாகும்போது ரொம்ப புகஞ்சி வரும் அதனால தான் நான் முன்னாடியே வந்து வெங்காயத்தை சேர்த்துட்டேன் இப்போ வெங்காயம் பாதி வதங்கிருச்சு கட் பண்ணி வச்ச தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாப்பரில் கூட போட்டு எடுத்துக்கலாம் மிக்சியில் போட வேண்டாம் இப்போ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர்ற வரைக்கும் வதங்கணும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அந்த அளவுக்கு நம்ம தக்காளியை வதக்கணும் அப்போ வந்து குருமா டேஸ்ட்டாக இருக்கும் எது வதக்கிறதா இருந்தாலும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் இப்போ இதோடு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஷ்ரூம்ஸை சேர்க்குறேன் இது ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பேருக்கு எனக்கு சரியாக இருந்தது நாலு அஞ்சு பேருக்கே சரியா இருக்கும் எனக்கு வந்து காளான் அதிகமாக இருக்கும் அந்த குருமா தேங்காய் கம்மியாக போட்டதுனால கம்மியாக தான் கிடைக்கும் பட் இருந்தாலும் மஷ்ரூம்ஸ் நிறைய இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ இதோட நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நிறச்சி எடுத்திருக்கேன் கொத்தமல்லித்தூள் மட்டன் மசாலா அல்லது கறி மசாலா அல்லது கரம் மசாலா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த பொடியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வரைக்கும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ அடுப்பு ஆல்ரெடி சிம்மில் தான் இருக்குது நல்லா சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப கலந்து விட்டுக்கோங்க மஷ்ரூம் வேகணும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சா தான் வேகும் தண்ணி எதுவுமே சேர்க்கல அதில் இருக்கிற தண்ணியே வந்து காளான் வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ திருப்பி கலந்து விட்டுட்டு இன்னொரு தடவை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறேன் இப்போ மொத்தமாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்போ அந்த காளானில் இருக்கிற தண்ணி எல்லாமே வத்தி இருக்குது அப்போ வத்தும் போது அந்த காளானும் வெந்துடும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒன்று ஒன்று வதக்கினால் மட்டும்தான் சுவையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இப்போ தேங்காயோட பட்டை கிராம்பு சோம்பு பூண்டு அப்புறம் முந்திரி முந்திரி இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அந்த விழுதை அரைச்ச விழுதை நான் இதோட சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஏன்னா இந்த குருமாவில் ஆல்ரெடி நம்ம இந்த மசாலாலாம் வந்து பொடி மசாலா சேர்த்துருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் பச்சை வாசம் போயிருக்கும் அந்த பத்து நிமிஷம் வேகும் போதே வந்து பச்சை வாசனை போயிருக்கும் இப்போது இது கூட சேர்த்துருக்கிற அந்த பட்டை கிராம அந்த மசாலா வாசமும் போகணும் கொஞ்சம் கொதிச்சு வந்தால் தான் வந்து குருமா நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஏன்னா எப்போவுமே தேங்காய் அரைச்சி ஊற்றினது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அளவாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க இப்போ காளான் ஆல்ரெடி வெந்திருக்கு இது கொஞ்சம் நேரம் கொதித்து குருமா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு எதுவும் டைம் ஸ்பெசிஃபிக்காக வந்து கிடையாது இப்போ தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியது அது தாலிக்குவோ இல்லை எதுவுமே பண்ண தேவையில்லை இப்போ இதே அளவு மஷ்ரூமுக்கு இன்னும் கொஞ்சம் குருமா அதிகமாக வேணும்னா தேங்காய் மட்டும் அதிகமாக சேர்த்தா பற்றாது இந்த மசாலா பொடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கரெக்டாக தோசைக்கு கூட இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ